ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு. பொதுவாக மீன் குழம்பு எல்லாருமே ஈஸியாக வைப்பாங்க, வைக்கக்கூடிய எது எப்படி வச்சாலும் மீன் குழம்பு வந்து ருசியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது சுமாராக வச்சாலும் சரி, ரொம்ப நல்லா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அது அப்படி இப்படின்னு பார்த்தா கூட எப்படியாவது நான் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துடும். ஆனால் இந்த மீன் குழம்பு பார்த்தோன்னா சில பேர் செஞ்சால் மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர்து வந்து நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அந்த டேஸ்ட்டை வந்து அடிச்சிக்கவே முடியாது. சில பேரோட கைப்பக்குவம், நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியோ இல்லை வேறு யாராவது வைக்கிற மீன் குழம்பு வந்து, அத்தையோ இல்லை யாராவது வைக்கிற மீன் குழம்பு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனால் அதே நம்ம ட்ரை பண்ணணும், வீட்டில் வராது. சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஓரளவுக்கு அது அந்த அளவுக்கு வரலனாலோ ஓரளவுக்கு அதை டச் பண்ண முடியும் அப்படிங்கிறத. அப்படி வச்சு தான் நான் மீன் குழம்பு எப்படி வைக்கணும் வைக்கணும் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி, இந்த கேரளா ஸ்டைலாக அது இதுன்னு ட்ரை பண்ணி நான் கற்றுக்கின விஷயம். நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மீன் குழம்புக்கு, மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க எடுத்துக்கணும், சரிங்களா? நல்லெண்ணெயை நல்லா ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு, மிளகு, பெருங்காயம் இதை போட்டு தாளிச்சுக்கோங்க. குழம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு நாளுக்கு முன்னாடியே வச்சு அடுத்த நாள் செஞ்சோன்னா நல்லா ருசியாக இருக்கும்னு வாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு 2 நாள் வச்சு மீன் குழம்பு சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அன்றைக்கே காலி பண்ணுறேன்னா நீங்கள் வந்து கம்மியாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதோடு வந்து மஞ்சள்தூள் உப்பை போட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம். வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணணும். இதில் மீன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதோடு சேர்த்து உங்களுக்கு பிடிச்சமான மீன் வகையை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள் என்ன ஆட் பண்ணலான்னா மாங்காய், கத்திரிக்காய், இது ஏதாவது நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீன் கம்மியாக இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு வந்து மாங்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாங்காய் போட்டால் நிஜமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காய் போட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். தக்காளியை நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலேயே அந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 பல் பூண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நீங்கள் வந்து மிளகாத்தூள், அதாவது மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய்த்தூள் அந்த மாதிரியும் ஆட் பண்ணுங்கள். இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவாக மீன் குழம்புனாலே காரம் கொஞ்சம் நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்க நல்லாவே காரம் எதிர்பார்ப்பாங்க மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும். இங்கே எங்கள் வீட்டில் வந்து பசங்கள்லாம் இருக்கிறதுனால அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டாங்கனால நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இது 4 ஸ்பூன் வந்து ரொம்ப கம்மிங்க, உங்களுக்கு நீங்கள் வேணும்னா நல்லா ஒரு 7 ஸ்பூன் கிட்ட போடலாம். இது போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணி இருக்குல்லங்க, இது நல்லா வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். புளியை வந்து திக்காக நீங்கள் தண்ணி கரைச்சி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் வந்து குழம்பு வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம். நான் வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சனால நான் வந்து கரெக்டாக இது நல்லா உங்களுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணுங்க, அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா திக்காகும். அதே மாதிரி மீன் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தண்ணியாக வேணும் இந்த மாதிரி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியாக கூட நீங்கள் புளி தண்ணி இன்னும் அதிகமாக ஊற்றி கூட செய்யலாம். எனக்கு பொதுவாக இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சோன்னா, தேங்காய் அரைக்காமல் புளிக்குழம்பு வச்சோன்னா அதில் பூண்டு வந்து இந்த மாதிரி நான் நிறையவே ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணோன்னா அது மாதிரி லாஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் இறக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பூண்டு போட்டிங்கன்னா பூண்டு வந்து நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி முழுசு முழுசாக அப்படியே இருக்கும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இறக்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி முழு பூண்டை போட்டுருவேன். இல்லை உங்களுக்கு சீக்கிரம் கரைஞ்சிரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தோலோடு போடுவேன். நான் அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா தோலோடு போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அது வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கரைஞ்சிரும்ல உங்களுக்கு அந்த குழம்புலேயே, அதனால் தோலோடு போட்டோன்னா ஈஸியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் அந்த மாதிரி செய்வேன். உங்களுக்கு இது வேணான்னா நீங்கள் வந்து இந்த பூண்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணலாங்க, அந்த 3 பூண்டை நிறுத்திக்கோங்க. இப்போ நான் என்ன ஆட் பண்ணிகிட்ருக்கேன்னா மீன் வந்து நல்லா பீஸாக துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பொதுவாக நிறைய மீன் துண்டு போடுவேன் குழம்புல, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அது மீன் குழம்பு எவ்வளோ உள்ளே போட்டாலும் காலியாகிடும்.
அதனால் நான் வந்து கணக்கே இல்லாமல் நிறைய பீஸ் போட்டுருவேன். ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ அளவுக்கு அதிகமாக வந்து மீன் துண்டு போடாதீங்க, ஏன்னா மீனே வந்து அப்படியே அந்த குழம்பு ஃபுல்லத்தையும் உறிஞ்சிரும். அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கே எங்களுக்கு காலி ஆகிடும், அதனால் நான் வந்து மீன் துண்டு அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மீன் துண்டை வந்து கம்மி பண்ணணும். அதே மாதிரி மாங்காய் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து மீன் துண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற எல்லா மீன் துண்டுகளையும் இதுவில் போட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 பீஸுக்கு மேலே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் கணக்கு வைக்கலை, பொதுவாக நான் சாப்பிட்ற அந்த இதில் வந்து எப்பயும் நான் கவுண்ட் பண்ண மாட்டேன், அதனால் நான் வந்து கவுண்ட் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு தோராயமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். மீன் வந்து கரெக்டாக நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி போடுங்க. போட்ட பிறகு நல்லா ஒரு கொதி, அந்த 10 மினிட்ஸ் விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணி இறக்க வேண்டியதுதாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா மீன் துண்டு போட்ட உடனே ஒரு வாட்டி ஒரு கொத்தமல்லி தூவி விட்டுருவேன். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு திருப்பியும் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலாம் தூவி திருப்பியும் நான் இறக்குவேன். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணுங்கள். அதே மாதிரி இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இறப்பேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல், அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ணுறது இல்லை. உங்களுக்கு வந்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து எண்ணெயை வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு 3-4 ஸ்பூன் வச்சு அதிகமாக ஊற்றி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். மீன் குழம்பு சீக்கிரம் வந்து உங்களுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். பொதுவாக மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுடைய ஃபேவரட்டான ஒரு மீன் வகையை போட்டு மீன் குழம்பு செய்வாங்க. ஆனால் நான் வந்து இது வரைக்கும் வஞ்சரத்தில் செஞ்சுருக்கிறேன், அதே மாதிரி வந்து ஒவ்வால் மீன்லையும் செஞ்சுருக்கேன், சங்கரா அதுக்கப்புறம் நெத்திலி எல்லாத்துலேயும் செஞ்சுருக்கிறேன். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனுக்கும் அந்த குழம்பு வந்து டேஸ்ட் வந்து வித்தியாசப்படுதுங்க. இது நான் பார்த்த, அதாவது நான் வந்து ஒரே வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டி வேறு வேறு மீன் போட்டு நான் குழம்பு செஞ்சுருக்கிறேன். அப்போ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சங்கரா நெத்திலி இந்த மாதிரி சின்ன வகை மீன் போடும் போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நான் சொல்கிறது வஞ்சரத்தோடு கம்பேர் பண்ணும் போது எனக்கு அது ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிருந்தது. ஸோ வந்து நீங்கள் வந்து நெத்திலி இல்லை சங்கரா அந்த மாதிரி ஒரு சின்ன வகை மீன் போட்டு செஞ்சிங்கன்னா குழம்பு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். வஞ்சிரம் பெரிய பெரிய மீன்களை விட சின்ன மீன் போட்டு செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சுக்கு அட்டகாசமாக ஒரு மீன் குழம்பு, அதோட வந்து ஃபிஷ் பொரியல் ஆம்லெட், இதெல்லாம் செஞ்சு நாங்கள் வந்து எங்களுடைய லஞ்சை வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த பிளேட்டில் இருக்கிற எல்லா ஐட்டமும் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு ஹோல் டே வ்ளாக் மாதிரி, சண்டே ஸ்பெஷல் மாதிரி நான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் வாழையில சேனலில். நெக்ஸ்ட்டு வரப்போகிறது கூடிய சீக்கிரத்தில். இதே மாதிரியான ஒரு அட்டகாசமாக மீன் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.